திருச்சிற்றம்பலம் தனது தந்தையாரின் தோள்களில் அமர்ந்து பல தலங்கள் சென்று வந்த திருஞான சம்பந்தர், நாளுக்கு நாள் தந்தையாரின் வயது கூடுவதனால் அவரது உடல்நிலையில் தளர்ச்சி கருதி அவ்வாறு தந்தையார் வருந்துவதை தவிர்த்து நடந்து சென்றார் திருஞான சம்பந்தர். இவ்வாறு சென்றதனால் அவரது திருப்பாதங்கள் நொந்தன. இப்பொழுது திருவரத்துறை செல்லும் வழியில் மாறன்பாடி என்ற ஊர் அடைந்தபோது நடந்து வந்த சோர்வினை நீக்கும் பொருட்டும், உடன் வந்த அடியார்கள் இளைப்பாறும் பொருட்டும் ஞான சம்பந்தரும் உடன் வந்த அடியார்களும் அந்த ஊரில் தங்கினார்கள். அப்பொழுது இரவு காலமும் வந்தது. இதனிடையே அறத்துறை இறைவனும் திருஞான சம்பந்தர் ஏறி செல்வதற்கு முத்துச்சிவிகையும் அவர் மேலே கவித்து கொள்வதற்கு குடையும் அவரது புகழினை குறிப்பிட்டு ஊதுவதற்கு சின்னங்களும் அருள்வதற்கு முடிவு செய்தார். எப்போதும் இறைவன் பற்றிய சிந்தனையுடன் இருந்த ஞான சம்பந்தர் உறங்கிய போது அவரது கனவிலும் பெருமான் நெல்வாயில் அறத்துறை அந்தணர்கள் முத்துச்சிவிகை, குடை மற்றும் ஊது கொம்புகள் எடுத்து வருவதை உணர்த்தி அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் உணர்த்தினார். விடியற்காலையில் எழுந்த ஞான சம்பந்தர் தனது தந்தையார் மற்றும் தன்னுடன் வந்த அடியார்களுக்கு இறைவன் உணர்த்திய செய்தியை கூறினார். அற அற என்ற ஒளி வானில் எழ நெல்வாயில் அறத்துறை அடியார்கள் முத்துச்சிவிகை முதலான பொருட்களுடன் ஞானசம்பந்தர் முன்னர் வந்து தோன்றினர். பெருமான் தங்களது கனவில் தோன்றியதையும் அதன் பின்னர் நடந்தவற்றையும் ஒன்றுவிடாமல் ஞானசம்பந்தரிடம் சொல்லிய வேதியர்கள் அவற்றை போற்றி வணங்கி அனைத்தும் ஈசனர்களால் விளைந்தன என்று கூறினார்கள். மேலும் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை ஏற்றுக்கொள்ளுமாறு ஞானசம்பந்தரை வேண்டினார்கள். ஈசன்தான் இடைவிடாது அவரை தான் விருப்பமுடன் நினைக்கும் வண்ணம் அருள் தந்து ஆட்கொண்டவர் என்று குறிப்பிட்ட திருஞான சம்பந்தர், தனது அடியாராக தன்னை ஆட்கொண்டு அருள் புரிந்ததுதான் தான் பெற்ற பேறு என்று வியப்புடன் குறிப்பிட்ட பின்னர் சம்பந்தர் எந்தை ஈசன் என தொடங்கும் பதிகத்தை பாடினார். இறைவனின் புகழினை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கும் அன்பர்களுக்கு இறைவன் அருள் கைகூடும் என்றும் அல்லாதவருக்கு அவனது அருள் கைகூடாது என்பதையும் திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் உணர்த்துகிறார். வாருங்கள், அந்த பாடலை கேட்டு இறைவன் அருளை பெறலாம். பண் பியந்தை காந்தாரம் தாளம் ஆதி எம் பெருமான் ஏறமர் கடவுள் என்றே தீ எந்தைசன் எம் பெருமான் ஏறமர் கடவுள் என்றே தீ சிந்தை செய்பவர் கல்லார் சென்று கை கூடுவதன்றார் சிந்தை செய்பவர்க்கு அல்லார் சென்று கை கூடுவதன்றால் கந்த மாமலர் உந்தி கடும் உணல் நிவமல்கு கரைமேல் கந்த மாமலர் உந்தி கடும் உணல் நிவமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள்தம் அருளே அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள்தம் அருளே ஏ திருச்சிற்றம்பலம்.